வணக்கம் கல்யாணம் பண்ணிக்கும் போது நல்லா இருந்ததுங்க வாழ்க்கை அருமையாக இருந்துச்சு ஆனால் இப்போ சரியில்லைங்க என்னோடய வாழ்க்கை துணை என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு என்கிட்ட சரியாக பேசவே மாட்டேங்கிறாரு எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருக்கிறாரு வீட்டுக்கு வந்தால் ஃப்ரெண்ட்ஸுன்னு போகிறாரு இல்லைன்னா வந்து வீட்டில் குழந்தைங்களோட நல்லா பழகுறாரு பேசுகிறாரு ஆனால் என்கிட்ட அவருக்கு பேச மனமே வரலைங்க அந்த காலத்துலலாம் என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாரு இப்போ ஏங்க அவர் அப்படி இருக்காரு எனக்கு புரியவே இல்லைங்க எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கலைங்க எனக்கு திருமண வாழ்க்கையே பிடிக்கலைங்க அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளே வருதா கவலையே படாதீங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இதுக்கு ஒரு அருமையான தீர்வு இருக்குது தமிழ் மோட்டிவேஷன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்கள் வந்து ஒரு பெல் சிம்பிளை பார்ப்பீங்க அந்த பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோஸையும் உங்களால் பார்க்க முடியும் முதல்ல ஒரு கதையை பார்ப்போம் ஒரு கிளாஸ் ரூமில் கணக்கு வாத்தியார் நம்ம சொல்லி கொடுத்தது பசங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒவ்வொருத்தராக கேள்வி கேட்குறாரு ஒரு அஞ்சு வயசு மாணவன்கிட்ட கேள்வி கேட்க போகிறாரு ரெண்டு மாங்காயை அந்த பையன்கிட்ட கொடுக்குறாரு அந்த பையன் அதை வாங்கி தன்னோட ஒரு கையில் வச்சுக்கிட்டான் இன்னும் ஒரு ரெண்டு மாங்காய் கொடுக்குறாங்க அந்த மாங்காவை அந்த பையன் இன்னொரு கையில் வச்சுக்கிட்டான் உங்ககிட்ட மொத்தம் எத்தனை மாங்காய் இப்போ இருக்குது அப்படின்னு ஆசிரியர் கேட்குறாங்க என்கிட்ட அஞ்சு மாங்காய் இருக்குது அப்படின்னு அந்த பையன் பதில் சொல்கிறான் உடனே ஆசிரியருக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் இந்த மரமண்டைக்கு ஏறவே மாட்டேங்குதே என்ன தான் பண்ணுறதுன்னே தெரியலையே அப்படின்னு தன்னோட மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டாங்க இந்த பையனுக்கு ஆப்பிள்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவங்க பெற்றோர் சொன்னது அந்த ஆசிரியருக்கு இப்போ ஞாபகம் வருது மாங்காய் ஒர்க் அவுட் ஆகலை நம்ம வந்து ஆப்பிள் வச்சு முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க ரெண்டு ஆப்பிளை அந்த பையன்கிட்ட கொடுத்தாங்க வாங்கி தன்னோட ஒரு கையில் வச்சுக்கிட்டான் இன்னும் ஒரு ரெண்டு ஆப்பிளை கொடுத்தாங்க அதை வாங்கி இன்னொரு கையில் வச்சுக்கிட்டான் இப்போ உங்ககிட்ட மொத்தம் எத்தனை ஆப்பிள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஆசிரியர் என்கிட்ட மொத்தம் நாலு ஆப்பிள் இருக்குது அப்படின்னு அந்த பையன் பதில் சொன்னான் உடனே ஆசிரியருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சி அதான் நான் பார்த்தேன் இப்போ நான் சொல்லி கொடுத்து யாருக்காவது புரியாமல் இருக்குமா கரெக்டாக புரிஞ்சிருக்குமே பையன் அப்போ ஏதோ தெரியாமல் இருக்கான் பட் அவனுக்கு பிடிச்ச ஆப்பிள் மூலமாக அவனுக்கு நம்ம சரியாக சொல்லி கொடுத்துட்டோம் நம்ம பெரிய ஆசிரியர் தான் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு பெருமை வந்தது இப்போ தான் பையன் தெரிஞ்சுக்கிட்டான்னே ரெண்டும் ரெண்டும் நாலுன்னு அவனுக்கு புரிஞ்சிருச்சு நம்ம வந்து முதல்ல கொடுத்த மாங்காவை இப்போ கொடுத்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க ரெண்டு மாங்காயை கொடுத்தாங்க பையன் தன்னோட ஒரு கையில் வச்சுக்கிட்டான் இன்னும் ரெண்டு மாங்காவை கொடுத்தாங்க தன்னோட இன்னொரு கையில் பையன் வச்சுக்கிட்டான் இப்போ உங்ககிட்ட எத்தனை மாங்காய்பா இருக்குது அப்படின்னு ஆசிரியர் கேட்குறாங்க என்கிட்ட மொத்தம் அஞ்சு மாங்காய் இருக்குது அப்படின்னு அதே பதிலில் அந்த பையன் சொல்கிறான் ஆசிரியருக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு உன்னோட ஒரு கையில் ரெண்டு ஆப்பிள் இருந்துச்சு இன்னொரு கையில் ரெண்டு ஆப்பிள் இருந்துச்சு மொத்தம் உங்ககிட்ட நாலு ஆப்பிள் இருக்குன்னு சொன்னியேப்பா ஆனால் இப்போ உன் கையில் ரெண்டு மாங்காய் இருக்குது இன்னொரு கையில் ரெண்டு மாங்காய் இருக்குது ஆனால் மொத்தம் அஞ்சு இருக்குன்னு சொல்கிறியே ஏன் இப்படி தப்பாக சொல்கிற நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லி கொடுக்குறது ரெண்டும் ரெண்டும் நாலுன்னு நீ ஏன்ப்பா அஞ்சுன்னு சொல்கிற அப்படின்னு ஆசிரியர் கடுமையாக கோபப்பட்டு அந்த பையனை திட்டினாங்க உடனே அந்த பையன் என்ன பண்ணான்னா தன்னோடய பேகை திறந்து அதில் இருக்கிற ஒரு மாங்காயை வெளில எடுத்து காட்டினான் என்கிட்ட மொத்தம் அஞ்சு தான் இருக்குது நான் கரெக்டாக தான் சொன்னேன் அப்படின்னு அந்த பையன் சொன்னான் உடனே அந்த ஆசிரியர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க வேதனை அடைஞ்சிட்டாங்க இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆசிரியரோட பார்வையில் அவங்களோட பதில் கரெக்டு தான் ஆனால் அந்த மாணவனோட பார்வையில் அவன் சொன்ன பதில் தான் கரெக்டு இது தாங்க வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைக்குமே காரணம் இந்த ஆசிரியர் கண்ணுக்கு தெரிஞ்சது இந்த கையில் ரெண்டு மாங்காய் அந்த கையில் ரெண்டு மாங்காய் ஆனால் அந்த மாணவனோட பேக்ல இருக்கிற ஒரு மாங்காய் அவங்க கண்ணுக்கு தெரியவே இல்லை அதனால தான் அவங்க வந்து நாளுன்ற பதிலில் சரியான பதில் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த மாணவனோட பார்வையில் தன் கைகளில் நாலு மாங்காய் இருந்தாலும் தன்னோட பேக்கில் ஒரு மாங்காய் இருந்த காரணத்தினால அஞ்சுன்னு பதில் சொன்னான் அவன் பார்வையில் அவன் சொன்னது கரெக்டு வாழ்க்கையில் இது தாங்க எல்லா பிரச்சனைக்குமே காரணம் உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி நீங்கள் சில விஷயம் பார்க்குறீங்க சில விஷயத்தை உணர்றீங்க அதை காரணமாக வச்சு அவர் மேலே கோபப்படுறீங்க வருத்தப்படுறீங்க வேதனை அடைகிறீங்க ஆனால் உங்களால் பார்க்க முடியாத உங்களால் உணர முடியாத பல விஷயங்கள் உங்களோட வாழ்க்கை துணைக்குள்ளே இருக்கலாங்க அதனால் தான் அவர் அப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கலாம் அதனால் தான் அவர் உங்கள் கிட்டே சரியாமல் பேசாமல் இருந்திருக்கலாம் அதனால் தான் அவர் பழையபடி உங்கள் மேலே முழு அன்பை செலுத்த முடியாமல் இருந்திருக்கலாம் அதனால் தான் அவர் தன்னோட அன்பை வெளிப்படுத்த முடியாமல் இருந்திருக்கலாம் எனவே அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க நம்மளால் பார்க்க முடியாத நம்மளால உணர முடியாத பல விஷயங்கள் பல உண்மைகள் மனுஷங்களோட மனசில் புதஞ்சு கிடக்கு அதை தெரிஞ்சிக்காத வரைக்கும் அடுத்தவனை பற்றி நம்ம எந்த கருத்தையுமே சொல்ல முடியாது அவனை பற்றி நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது இப்பெல்லாம் திருமண வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னா கணவர் மனைவியை பற்றி தான் பார்க்குற விஷயங்கள் தான் உணர்கிற விஷயங்கள் இதெல்லாம் வச்சு முடிவெடுத்து அவங்க கிட்ட தப்பு கண்டுபிடிச்சி சண்டை போடுறாரு மனைவி என்ன பண்ணுறாங்க அவர் கணவர்கிட்ட பார்க்குற விஷயங்கள் உணர்கிற விஷயங்கள் அதெல்லாம் வச்சு அவர்கிட்ட தப்பை கண்டுபிடிச்சி அவங்க சண்டை போடுறாங்க எனவே ரெண்டு பேரும் மாறி 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 சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க பந்தை மாறி 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 எரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் ஒருத்தர் கூட நம்ம பார்க்க முடியாத நம்ம உணர முடியாத ஏதோ விஷயம் அவர்கிட்ட இருக்குது அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அவரோட பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே இல்லை அப்படி நினைத்தால் திருமண வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் அடுத்த தடவை உங்களோட வாழ்க்கை துணை மேலே கோபப்படும்போது நீங்கள் பார்க்க முடியாத நீங்கள் உணர முடியாத விஷயம் என்ன இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க பாருங்கள் அவர்கிட்ட உக்காந்து பேசுங்க அவருக்கு என்ன வேணாலும் பிரச்சனை இருக்கலாம் அவருக்கு அலுவலகத்தில் கடுமையான மன நெருக்கடியாக இருக்கலாம் இல்லைன்னா எதிர்காலத்தை பற்றிய பயம் இருக்கலாம் இல்லைன்னா குழந்தைகளோட எதிர்காலத்தை பற்றிய பயம் இருக்கலாம் இல்லைன்னா தனக்கு வயசாகிக்கிட்டு இருக்கே அப்படின்ற படபடப்போ வேதனையோ இருக்கலாம் அவருக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குங்க அதை நீங்கள் கண்டுபிடிங்க அதுதான் வந்து ஒரு வாழ்க்கை துணை செய்ய வேண்டிய முக்கியமான வேலை எனவே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்மளால் பார்க்க முடியாத நம்மளால் உணர முடியாத பல விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கை துணைக்கிட்ட இருக்குது அதை நாம் கண்டுபிடிக்கணும் அவங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அதுதான் ஒரு வாழ்க்கை துணையோட முக்கியமான கடமை இது கணவன் மனைவிக்குள்ளே மட்டும் இல்லாமல் நீங்கள் யார் மேலே கோபப்பட்டாலும் நீங்கள் யார் மேலே வேதனை அடைந்தாலும் உங்களால் பார்க்க முடியாத உங்களால் உணர முடியாத விஷயம் அவர்கிட்ட ஏதோ இருக்குது அதனால் தான் அவர் தெரியாமல் பேசிட்டாரு அதனால் அவர் மன்னித்து விட்டுருவோம் அப்படின்னு விடுறது தான் மனித இயல்பு அப்படி மன்னித்து விடும்போது நம்மளோட வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நம்மளோட வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும்போது நம்மளை சுற்றி இருக்கவங்களோட வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த உலகமே ஒரு மகிழ்ச்சியான இடமாக மாறும் ஒரு ஆனந்தமான இடமாக மாறும் அனைவருமே புன்னகையுடன் மகிழ்ச்சியுடன் ஆனந்தமாக இருப்பாங்க உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யுங்க இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம்